எந்த மழை வந்தாலும் எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு தயாராக உள்ளதாக கூறியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அரசுக்கு கிடைக்கும் பாராட்டை பொறுத்துக் கொள்ள முடியாமல் ஒரு சிலர் விமர்சனங்களை முன்வைப்பதாக கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் சென்னையில் 2 நாட்கள் கனமழை வெளுத்து வாங்கியது. பருவமழையை எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள நிலையில் அந்த பணிகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 3வது நாளாக ஆய்வு மேற்கொண்டார். தமது சொந்த தொகுதியான கொளத்தூரில் வீனஸ் நகரில் உள்ள மழைநீர் வெளியேற்றும் நிலையத்தை முதலமைச்சர் பார்வையிட்டார். அப்போது முதலமைச்சரை சந்தித்த பொதுமக்கள் பருவமழையை அரசு சிறப்பாக கையாண்டதாக பாராட்டு தெரிவித்தனர். தொடர்ந்து ரெட்டேரியில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகளை நேரில் ஆய்வு செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஆகாய தாமரைகளை அகற்றியது மற்றும் கரைகளை பலப்படுத்தியது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பாலாஜி நகரில் நடைபெற்ற மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாமையும் அவர் பார்வையிட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், மக்கள் பாராட்டும் வகையில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார். மக்கள் பாராட்டக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கு. அதுக்காக நாங்கள் மாநகராட்சியோட அதிகாரிகளுக்கு மட்டும் இல்லை, அவருடைய ஊழியர்களுக்கு, துப்புரவு பணியாளர்களுக்கு, அதே மாதிரி மற்ற துறையினுடைய அதிகாரிகளுக்கு, அலுவலர்களுக்கு, எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லியிருக்கேன், மன வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்கேன். பாராட்டுகளும் வருது. அதே நேரத்தில் அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி நாங்கள் கவலைப்படல. எங்கள் பணி மக்கள் பணி, அந்த பணியை தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு. சென்னையில் பெரும்பாலான இடங்களில் மழைநீர் வெளியேற்றப்பட்டு விட்டதாக கூறிய முதலமைச்சர், எஞ்சிய ஒரு சில இடங்களில் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். கனமழையின் போது மாநகராட்சி ஊழியர்கள் சிறப்பாக பணியாற்றியதாக கூறிய முதலமைச்சர், விமர்சனங்கள் குறித்து கவலை இல்லை என்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.